ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணித்தி இன் ஜப்பான். ஜப்பானில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி விளையாடுற விளையாட்டில் ஒன்று தான் இந்த கேச்சர் கேம். இது ஒரு விதமான ஃபன் கேம், அடிக்டட் கேம்னு கூட சொல்லலாம். இந்த கேம்ஸ் எல்லாமே காயின் போட்டு விளையாடுற மாதிரியான கேம்ஸ் தான். 100 yen, 200 yen, 500 yen, 1000 yen இந்த மாதிரி பொம்மையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரைஸுமே வேரியாகும். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு காயின் மட்டும்தான் போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். என் நோட்டு போடுறதுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. நம்மக்கிட்ட என் நோட்டு மட்டும் இருந்துன்னா அதை காயினாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த காயினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அது மூலமாக நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொம்மைகள் வச்சுருப்பாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட், பிஸ்கட், மொபைல் ஆக்சசரிஸ், லேப்டாப் ஆக்சசரிஸ், லாலிபாப், கீச்செயின், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பொம்மையை ஒரு டைம் விளாடுறதுக்கு 200 yen, 3 times விளாடுறதுக்கு 500 yen போடுற மாதிரி இருக்கும். காயின் போடுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் காயினை போட்டுட்டு நமக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம கிளிக் மட்டும் பண்ணால் போதும், அந்த கேப்சர் எடுத்து கீழே கொண்டு வந்து போட்டுரும். நம்ம கீழேருந்து எடுத்துக்கலாம். நான் இப்போது ஒரு கேம் விளாடி பார்க்க போகிறேன். இந்த கேம் விளாடுறதுக்கு ஒரு டைமுக்கு 100 yen. ஃபஸ்ட்டு 100 yen உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த கேச்சர் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு எந்த பொசிஷன் தேவையோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ரெட் கலரில் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதில் டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த டைமர் 0 ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் அந்த டைமர் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கேமில் இந்த பொம்மை எனக்கு கிடைக்கல. போட்ட உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பல அட்டெம்ப்ட் பண்ணியும் கிடைக்காமல் இருந்ததும் இருந்திருக்கு. பெரிய பெரிய மால்குள்ளலாம் இந்த கேம் சென்டர் இல்லாமல் இருக்கவே செய்யாது, கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பாக்ஸோட டெக்கரேஷன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பாக்ஸே குட்டியாக இருக்குது, அதுக்குள்ளேயுமே குட்டி குட்டியாக பொம்மைகளெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாமே 100 yen தான். இந்த ப்ளே ஏரியா பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நம்ம அந்த சைடு க்ராஸ் பண்ணி போனாலே இங்கே வந்து விளாடுற மாதிரி சவுண்டு ரொம்பவே பயங்கரமாக கேட்கும். நம்ம போனால் கூட இங்கே வந்து ஒரு டைம் விளாடிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க விளையாடுற மாதிரியான செட்டப்லேயுமே நிறைய பொருள் இருக்கும்.
நோட்டை காயினாக மாற்றுற மிஷின் இது தான். 100 நோட்டை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாலே போதும், சேஞ்ச் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா அதில் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே பேப்பர் கப்பும் வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, சின்ன குழந்தைங்களும் வந்து சேஞ்ச் மாற்றுறதுக்கு வருவாங்க, அப்போ கையில் எடுத்துகிட்டு போய் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த பேப்பர் கப் வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் கப்பில் அந்த சேஞ்சை எடுத்துகிட்டு போய் விளையாடலாம்.
நிறைய டைம் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இந்த ஒரு பொம்மை தான் கிடச்சிது. இந்த டாய்ஸ் எல்லாம் அதே மாலில் ஒரு ஷாப்பில் இருந்த டாய்ஸ். இந்த டாய்ஸோட ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 3000 yen, 2000 yen, 8000 yen இந்த மாதிரி ஒரு சின்ன டாய்னாலும் அதனுடைய ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ளே ஸ்டேஷனில் இருந்ததுனுடைய ரேட் எல்லாமே ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 200 yen தான். அது ஒரு அட்டம்ப்டில் கிடைக்காததுனால தான் நிறைய அட்டம்ப்ட்டு விளாடிக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் அதுக்கு ஒரு அடிக்டடாகவே ஆயிடுவாங்க. இந்த ஷாப்பில் பொம்மையோட ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷாப்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டாய்ஸை பாருங்கள், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதனுடைய ரேட் வந்து 1800 yen. இந்த க்ரீன் வித் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த டாய்ஸோட ப்ரைஸுமே 1800 yen தான். இந்த ஒயிட் கலர் டாய் வந்து 1980 yen, ரொம்பவே ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. இந்த ஸ்மால் சைஸ் ரெட் கலர் டாய் வந்து 2200 yen. இந்த க்ரீன் கலர் டாய் வந்து 2200 yen. இது எல்லாமே 2200 yen ரேஞ்சில் தான் இருக்குது. இதில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே இந்த ப்ளூ கலர் டாய் வந்து 3200 yen. இந்த பிக் சைஸ் டாய்ஸ் எல்லாமே அங்கே 200 yen விளாடுற மாதிரி இருந்துச்சு, பட் இங்கே 3000 yen போட்டிருக்காங்க. ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற இந்த டாய் வந்து 1600 yen. இந்த எல்லோ கலர் டாய்ஸ் வந்து 3000 yen வருது. நீங்களும் எந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிங்க் கலர் டாய் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 3000 yen. இந்த ப்ளூ கலர் டாயோட ப்ரைஸ் 3000 yen. இந்த எல்லோ கலர் டாய்ஸோட ப்ரைஸுமே 3000 yen. இந்த ரேக்கில் இருக்கிற மூணு டைப் ஆஃப் டாய்ஸோட ப்ரைஸுமே 3000 yen தான். இது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய கீ செயின். இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள், 1400 yen. இந்த ஸ்மால் சைஸ் பொம்மையை பாருங்கள், இந்த ப்ளே ஸ்டேஷன் ஏரியாவில் 100 yen விளாடுறதுக்கு இருந்து, பட் இங்கே பாருங்கள் ரொம்பவே ஸ்மாலாக இருக்குது, பட் இதனுடைய ப்ரைஸ் வந்து 480 yen வருது. இந்த கேம்ஸ் எல்லாமே விளாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.